தற்போதைய காலத்தில் இனப்படுகொலை என்றால் தமிழகத்தில் மட்டும் நடந்து வருகிறது என்கிற இளைய தலைமுறைக்கு உலகத்தில் எங்கெல்லாம் இனப்படுகொலை நடந்திருக்கிறது அது எவ்வாறு நடந்தது, அதில் எவ்வளவு மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து அகதிகளாக வாழ்கிறார்கள், எத்தனை லட்சம் மக்கள் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த வழக்குகள் தற்போது எந்த நிலையில் இருக்கிறது என்பதெல்லாம் குறித்து மிக விரிவாக மிக அற்புதமாக இதை ஆவணப்படுத்தியிருக்கிறார்கள். நான் கூட அந்த இறப்புகளை குறித்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஐநா அரங்கத்தில் மூன்று முறை இந்த இறப்புகளை குறித்து பேசியிருக்கிறேன். ஆனால் எனது ஏத உறவுகள் எப்படியாவது நமக்கு இழக்கப்பட்டிருக்கிற அந்த மாபெரும் அநீதிக்கு நீதியை பெறாமல் இந்த வீணைகள் உறங்காது என்கிற ஒரு உணர்வீழ்ச்சியுடன் இன்றைக்கு உலகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இயங்குகின்ற இளைய தமிழர்களில் அருமைச்சகோதரர் சிவந்தன் அவர்கள் தன்னுடைய இளமைக்கால உடல் இயக்கத்தோடும் இயக்கத்தின் அர்ப்பணிப்போடும் இயக்க தலைமைகளோடும் ஒரு மாறாக பற்றுக் கொண்டவர்களாக இன்றைக்கு அவர் அந்த பணியை ஒரு இளைய தமிழனாய் தமிழக விடுதலை போராட்டத்தை நேசிக்கின்ற ஒரு இளைய உறவாய் அடுத்தடுத்த தலைமுறைக்காகவே இந்த புத்தகம் இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு ஒரு மிகப்பெரிய பொருட்சாளர்கள் பல மாதங்கள் பணியாற்றி தன் குடும்பத்தை விட்டு தமிழகத்திற்கு வந்து தழுவி சக நண்பர்களோடு சேர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு இதை வெளிக்கூறுகின்ற நேரத்தில் பல்வேறு தொல்லைகள் தொந்தரவுகள் எப்போதுமே அவர் பேசுகின்ற போது குறிப்பிட்டது போல் தமிழனுக்கு வேறு எங்கும் எதிரி இல்லை, தமிழர்களே எதிரி என்பார்கள். அந்த அடிப்படையில் பல்வேறு சங்கடங்கள் பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டு இன்றைக்கு ஐயா நடுவராக அவர்களால் இந்த நூல் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. நானும் என்னும் திருமா அவர்களும் நீதியரசர் அவர்களும் இதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இது நீதியரசர் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு மேற்கத்திய நாடுகளின் புத்தகம் எவ்வளவு இருக்குமோ அது போன்று மிக அற்புதமாக நம்முடைய வழிகள் இருந்த வாழ்க்கையும் ஏழை தமிழர்களுடைய ஆரம்ப தொட்ட வரலாற்று செய்திகளையும் தற்போது 2009 நடந்தேறிய இனப்படுகொலையும் தமிழக அரசு அங்கு விக்னேஸ்வரன் தலைமையிலான வடக்கு மாகாண சபை இயற்றிய தீர்மானங்கள் அடிப்படையிலும் எல்லாவற்றையும் மிக அழகாக நேர்த்தியாக தோர்த்து கோர்த்து நம் கைகளிலே அளிக்கப்பட்டிருக்கிறது. இது 2009 பிறகு இனப்படுகொலையை கடந்து மறந்து செல்லுகின்ற தமிழினம் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி ஒரு முறை அவர் முழுவதாக படிக்கக்கூட தேவையில்லை, அந்த படங்களை பார்த்தாலே நம் கண்களில் நம்மை அறியாமல் நீர் சொரியும். அந்த அளவுக்கு வழிகள் மிகுந்த இந்த ஈழ விடுதலை போராட்டத்தில் முகமுடுத்து நின்ற 150,000 எமது தொப்புக்குடி உறவுகள் அந்த மண்ணை படுகொலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனைய உலகத்தில் எந்தெந்த நாடுகளில் எல்லாம் இனப்படுகொலைக்கு அந்த மக்கள் உள்ளானார்கள், லட்சக்கணக்கில் எப்படி மக்கள் அங்கு கொத்து கொத்தாக செத்து மடிந்தார்கள் என்பதை விளக்குகின்ற அதே வகையில் இந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை கோரி நிற்கின்ற இந்த ஈழத்து உறவுகளும் புலம்பெயர்ந்த உறவுகளும் தாய் தமிழகத்தில் இதற்காக பல்வேறு போராட்டங்கள் நடந்த போதிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் இந்த இனப்படுகொலை இதற்குரிய நீதி வேண்டும் என்ற போதிலும் நம்மை ஆளுகின்ற ஒன்றிய அரசு இதுவரையில் அது குறித்து கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை. இந்த இனப்படுகொலை தான் என்று இந்திய நாடாளுமன்றமும் அறிவிக்கவில்லை. அப்படி அதற்கான நீதி கோருகின்ற நிகழ்வு நடைபெற்ற போது கூட இந்தியா கள்ளமானம் சாதித்தது, பல தீர்மானங்கள் வலுவான முன்னெடுப்புகளை எடுத்த போது கூட அதிலிருந்து நழுவிக் கொண்டது, அல்லது இலங்கைக்கு ஆதரவாக அண்ட நாடுகளை அணிவிரட்டியது. காரணம் ஈழ இனப்படுகொலையில் இந்தியாவின் பங்கு இருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே பல தகவல்களை கூறியிருக்கிறோம். அந்த வகையில் பக்கத்து 10 மைல் தூரத்தில் எமது துப்பல்கூடி உறவுகள் எப்படி படுகொலைக்குண்டார்கள், செஞ்சோலையில் கோவில்களில் மசூதிகளில் பள்ளிகளில் மருத்துவமனைகளில் ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் எந்த நாளில் குண்டு வீசப்பட்டன, எப்படி மருத்துவமனைகள் மக்கள் அழிந்து செத்தார்கள் என்பதை எல்லாம் இங்கு ஆவணமாக்கப்பட்டிருக்கிறது. தேனி வாரியாக நம்முடைய சிவந்தமோ அல்லது செம்பனோ அல்லது நம்முடைய பிரதிப்போ தொகுக்கவில்லை குறிப்பிடவில்லை. சர்வதேச செஞ்சிலக சங்கமும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் அங்கு எப்படி மனித உரிமை மீறல்களில் சிங்கள பௌத்த பேரினவாத அரசு ஈடுபட்டது,
ரசாயன கொத்து குண்டுகளையும் ஆட்லரி பீரங்கிகளையும் ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் ஒரே இடத்தில் மக்களை பாதுகாப்பாகப்பட்ட பகுதி வாருங்கள் என்று அழைத்து அங்கேயே ஈஸியாக குண்டுகளை மிச்சம் செய்கின்ற கொடூர கொலைகளை அரங்கேற்றியது. இவ்வளவு நடந்தும் ஆண்டுகள் பல கடந்தும் இன்னும் எமது மக்களுக்கான நீதி கிடைக்கப்பெறவில்லை. அந்த நீதி கிடைக்கப்பெற வேண்டும். தமிழர்களுக்கு நமக்கு மறதியாபகம் அதிகம். நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்னும் அந்த வழிகளோடு நாங்கள் நீதியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவுகின்ற ஒரு முயற்சியைத்தான் தமிழக விடுதலைக்கும் தமிழக விடுதலை புலிகளின் ஒரு சிறந்த விடுதலை போராட்டத்தை ஆதரித்து நின்ற ஐயா நெடுமாறன் அண்ணன் திருமா போன்றவர்களையும் அழைத்து இந்த நூலை நம்முடைய சிவந்தனவர்கள் வெளியிடச் செய்திருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறோம் என்று சொன்னால், தமிழர்கள் நாம் அடுத்தடுத்த பிரச்சனைகளை நோக்கி பயணிக்கிறோம். நமக்கு இழக்கப்பட்டிருக்கிற அநீதிக்கு நீதி கிடைக்கவில்லை. நமக்கு இழக்கப்பட்டிருக்கிற மாபெரும் இனப்படுகொலைக்கு இன்றைக்கு அதை கூறவர்கள் தண்டிக்கப்படவில்லை. ஆனால் நமக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகளை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஈழத் தமிழர்களாகிய நாங்கள் இதை மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம் என்கிற ஓர்மையோடு தமிழக தேசிய தலைவர்களான பிரபாகரன் என்கிற அந்த மாபெரும் வீரனை தலைவராக ஏற்றுக்கொண்ட உலகத் தமிழினம் தன் நெஞ்சில் அடைகாத்து வைத்திருக்கிறது. என்றைக்காவது எம் இனத்தை அழித்து வைத்த இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசன் அதிபரில் தொடங்கி அங்கு மாபெரும் இனப்படுகொலையை செய்திட்ட சரத் பொன்சேகா வரையில் என்றைக்காவது ஒரு நாள் நீதியின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்கிற நம்பிக்கையில், அந்த நம்பிக்கையின் வழிதான் அடுத்தடுத்த இளைய தலைமுறை 2008 மாபெரு நாள் உரையில் எமது விடுதலை போராட்டத்தை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கையளிக்கிறோம், எங்கள் அடுத்த தலைமுறை இந்த விடுதலை போராட்டத்தை எடுத்துச் செல்லும் என்று தமிழக தேசிய தலைவர்கள் அவர்கள் அறிவித்தார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஆயுதப் போராட்டம் அங்கு மௌனிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைய புலம்பெயர்ந்த எமது ஈழத் தமிழ் உறவுகள் சர்வதேச நீதிமன்றத்தை நாடுவதும் ஐநா அறமன்றத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மனித உரிமை கூட்டத்தொடர் தொடங்குகின்ற போது பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு அந்த கூட்டும் பணியை கட்டிக்கும் இடையிலே நின்று தன் இனத்திற்கு இழக்கப்பட்டிருக்கிற அந்த அநீதிக்கு நீதி கூறுகின்ற ஒரு உறுதிமிக்க மக்களாக அவர்கள் அங்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களை இந்த நேரத்தில் நாம் பாராட்டுகிறோம். இத்தனை இடர்பாடுகளுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் முகம் கொடுத்து இன்னும் பல்லாண்டு காலமாக தமிழக மண்ணில் காணாமல் போனவருக்கான நீதி குரலை எமது தாய்மார்கள் அங்கு கண்ணீரோடு முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை விட மிக மோசமான அரசியல் சூழல் இலங்கை தீவில் நிகழ்ந்தாலும் கூட அந்த மண்ணிற்காக போராடி நடந்த அந்த மாதர்களை தங்கள் நெஞ்சில் ஏந்தி அந்த வீர திலகமடைகின்ற காட்சி இன்றைய மாதிர நாள்கூடில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தன்னிச்சையாக அந்த இலங்கை தீவு முழுவதும் எமது போராளிகள் ஓடித்திருந்து ஆய்வந்தி போராடிய மாதர்களுக்கும் மாதர்களுக்கு முகம் கொடுத்து தோளோடு தோல் நின்ற பொதுமக்களுக்கும் அங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அஞ்சலி செலுத்திய அந்த வீர வணக்க நாளை அவர்கள் போற்றியதை நாம் பார்க்கிறோம். பல்வேறு தடைகள் வந்தன, அடக்குமுறைகள் வந்தன, காவல்துறை துப்பாக்கி சூடுகளை நடத்தினார்கள், கண்ணீர் போய் குண்டுகளை வீசினார்கள், தடுத்தார்கள். ஆனால் அத்தனை தடைகளையும் உடைத்திருந்து அந்த மாவீர திலகங்களுக்கு அந்த மண்ணில் விதையாக விழுந்த மாவீரர்களை போற்றுகிற வணங்குகிற ஒரு இனமாக தமிழ் இனம் இருக்கிறது. இந்த அறம் சார்ந்த ஒரு விடுதலை வேட்கையோடு வாழ்கின்ற எமது உலக தமிழினத்தின் அந்த நியாயமான அபிலாசைகள் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கான ஒரு தனித்த அரசாங்கம், தனித்தமிழீடு அரசாங்கம் கண்டிப்பாக அமையும் என்கிற நம்பிக்கையோடு சிவந்தனை போன்ற ஆயிரம் ஆயிரம் சிவந்தன்கள் உலகம் முழுவதும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஈழத் தமிழர்களின் அந்த உறுதியான போராட்டத்தையும் போர்க்குணத்தையும் பாராட்டுகிற அதே வேளையில் சிவந்தனை போன்ற அடுத்தடுத்த இளைய தலைமுறை அடுத்தடுத்த தலைமுறை செய்ய வேண்டிய பணிகளை குறித்து அவர்களின் கைகளிலே ஒரு ஆயுதமாக இந்த நூலை தந்திருக்கிறார்கள். இதை தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள், அமைப்புகள், வழக்கறிஞர் பெருமக்கள், இந்திய நாட்டின் ஒன்றியத்தில் இடம்பெற்றிருக்கிற 540 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள், சமூகத்திற்கு மாற்றத்திற்காக பணி செய்யக்கூடியவர்கள், மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் என்று எல்லார் கைகளிலும் இந்த புத்தகங்களை தந்து இந்த இனத்தின் நீதி குரலுக்கு நாம் துணை நிற்க வேண்டும் என்கிற உணர்வை நம்முடைய தமிழ் தேசிய இனத்தை தாண்டிய ஏனைய தேசிய இனங்களின் உரிமைகளுக்காக பேசுகிற போராடுகின்ற அத்தனை ஆளுமைகளிடம் கொண்டு போய் சேர்த்து தொடர்ச்சியான இந்த இனப்படுகொலைக்கு நீதி குரலை எடுத்து செல்ல வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த நேரத்திலே முன்வைத்து
இந்த ஈழ விடுதலை போராட்ட வரலாற்றை நாம் படிக்கின்ற போதும் இந்த இனப்படுகொலை ஏன் இங்கு நடந்தேறியது என்பதை குறித்து நாம் கூர்ந்து கவனிக்க தொடங்குகின்றவன் சொன்னால் அன்றைக்கே தமிழக நிலப்பரப்பில் என்ன பிரச்சனைகள் எதன் பெயரால் ஏற்பட்டதோ அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டால் ஒன்று அரசால் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நாம் இந்த நேரத்தில் இந்த நூல் வெளியீட்டினூடாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இலங்கை சிங்கள பௌத்த பெருமவாத அரசு கல்வியை தரப்படுத்துவோம் என்ற அடிப்படையில் அங்கு தொடங்கியது. அங்கு ஸ்ரீஹாயத்துக்கள் ஏவப்பட்டு தமிழ் அங்கு மறுக்கப்பட்டது. இங்கு தமிழ்நாட்டிலும் அதே நிலை. இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயரில் இன்றைக்கு மீண்டும் ஒரு குலக்கல்வி திட்டத்திற்கு நிகரான ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வருகிறார்கள். ஒன்றியத்தின் பெயரால் இங்கு நமக்கு ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் இருக்கிற கல்வியை முற்றுமூலமாக ஒழிப்பதற்கான அனைத்து வேலைகளையும் இன்னைக்கு சட்ட பல்கலைக்கழகத்திற்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்கிற நீட் போன்ற ஒரு தேர்வு, கால்நடை பல்கலைக்கழகத்துக்கு தேர்வு, ஐடிஐக்கு தேர்வு, எல்லா நிலைகளிலும் இன்றைக்கு அந்த ஏக மண்ணில் ஆரம்ப கட்டத்தில் சிங்கள பௌத்த பேரினவாத அரசு எந்தெந்த திட்டங்களை சதிகளை சட்டங்களை கொண்டு வந்தார்களோ அத்தனையும் இன்றைக்கு அடுக்கடுக்காக இந்திய அரசு தமிழகத்திலும் இன்றைக்கு நிலைநாட்ட துடித்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் சமீபத்தில் ஆர் என் ரவிக்களின் பேச்சுகளாக இருக்கலாம், அவர்களின் நடவடிக்கைகளாக இருக்கலாம். ஏழுகோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை மதிக்காமல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இருந்து தேசிய கீதம் ஒழிப்பதற்கு முன்பாக வெளியேறிய காட்சியாக இருக்கலாம், அல்லது தமிழர் விழா என்று நாம் போற்றப்படுகின்ற பொங்கல் விழாவில் தமிழ் லட்சணை என்று சொல்லக்கூடிய அந்த நம்முடைய அடையாளமாக இருக்கிற தமிழக அரசின் சிம்பிள் இன்றைக்கு மறுக்கப்பட்டு ஒன்றிய அரசின் சிம்பிள் திணிக்கப்பட்டதாக இருக்கலாம். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்திலேயே இந்த ஒரு எதிர்ப்பின் காரணமாக இன்றைக்கு அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் பதுங்குகிறார்கள், என்றைக்கும் அவர்கள் பாய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டை தமிழர்களை நோக்கி. அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து வருகிறது. தமிழ்நாட்டின் வேலை தமிழர்களுக்கே வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக டெல்லியிலிருந்து இங்கு தமிழக அரசுக்கு அழுத்தம் வருகிறது. தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் பல்வேறு முறையாக அந்த சட்டம் எப்படி கொண்டு வரப்பட வேண்டும், என்ன தமிழ் மக்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிற அநீதி என்பதை மிக தெளிவாக மிக விரிவாக நான் அழகாக பேசிய போதும் கூட அந்த சட்டம் திரும்பவும் கொண்டு வரப்படுகின்ற போது அதிலையும் வடவர்கள் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகளுக்கு இடம் தந்து சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. நிறைவேற்றப்படுகிற நேரத்தில் இது நிறைவேற்றக்கூடாது என்று நான் மறுத்து ஒற்றை ஆளாக இருந்து போராடி வாதம் செய்கின்ற பிறகு அதில் இருக்கிற தவறுகளை நான் சுட்டிக்காட்டிய பிறகு சரி இதை மீண்டும் ஒரு சட்டம் இயற்றலாம், இப்போது இந்த சட்டத்தை அனுமதியுங்கள் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான ஆட்சியாளர்கள் இன்றைக்கு தமிழ், தமிழ் மொழி, தமிழர், தமிழர் நலன், இனப்படுகொலை, இந்த தமிழ் சமூகத்திற்குமான உரிமை சார்ந்த விடயங்களில் எதுவும் விவாதித்துவிடக்கூடாது, பேசிவிடக்கூடாது என்கிற ஒரு நிலை இருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் கடமும் கூட இந்த நூலை தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான இடங்களிலோ தமிழ்நாடு அரசின் அரங்குகளிலே கூட வெளியிட முடியாத ஒரு சூழல். இடத்தை தருகிறோம் என்று சொல்கிறார்கள், அப்புறம் மறுக்கப்படுகிறது. இதற்கு முன்முயற்சி எடுப்பவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் வெளிநாடுகளில் ஊடாக மிரட்டப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றமும் நிலவுகிறது. இதையெல்லாம் எண்ணி பார்த்து தொடர்ச்சியாக எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி தமிழீழ விடுதலைக்காகவும் தமிழீழத்தில் நடந்த மாபெரும் இனப்படுகொலைக்காகவும் சமரசமற்று போராடுகின்ற போர்க்குணம் கொண்ட இந்த தலைவர்களும் இயக்கவாதிகளும் தான் இந்த அரங்கிலே இருக்கிறார்கள். ஆக இவர்கள் போன்றவர்கள் தொடர்ச்சியாக இதற்கான முன்னெடுப்புகளை போராட்டங்களை நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய தேவையும் கட்டாயம் இங்கு நமக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு நமக்கான புற அழுத்தங்கள் மிக அதிகமாக ஆகி கொண்டே இருக்கிறது நம்மை ஆளுகின்ற ஒன்றிய அரசுகளால். அது என்எல்சியாக இருக்கலாம், பரந்தூர் விமான நிலையமாக இருக்கலாம், சேது சமுத்திர திட்டமாக இருக்கலாம், அம்பானி அதானிகளுக்காக இங்கு தமிழ்நாடு இன்றைக்கு தாரை வளர்க்கப்படுகின்ற ஒரு சூழலாக இருக்கலாம். ஆக என்னை பொறுத்தவரையில் அன்றைக்கு வட்டுக்கோட்டை பிரகடனத்தில் தொடங்கி ஈழ மக்கள் சந்தித்த இன்னல்களுக்கெல்லாம் ஒரே தீர்வு தனித்தமிழ் ஈழம் என்கிற ஒரு தீர்வை முன்வைத்து எமது தமிழக தேசிய தலைவன் பிரபாகரன் அவர்களால் அங்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு சொந்த மாநிலத்திலேயே இன்றைக்கு ஒரு நிம்மதியற்ற வாழ்வும் இருக்கின்ற பல்வேறு இருப்புகளும் கேள்விக்குறியாகிறது. ஆனால் இங்கு நமக்கு ஒரு பிரபாகரன் இல்லை, ஆனால் குறைந்தபட்சம் ஒரு அரசியல் ரீதியாக தமிழர் தலைமைகள் ஒன்று கூடி ஓங்கி ஒத்த குரலை பேசுவதற்கான வாய்ப்புகள் கூட இல்லை. தேர்தல் அரசியல் என்கிற காரணத்தினால், கூட்டணி என்கிற காரணத்தினால் நாம் சில இடங்களிலே குரலற்றவர்களின் குரலாய் கூட ஒழிக்க முடியாத சூழலுக்கு தள்ளப்படுகின்றோம் என்கிற வேதனையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் ஈழத்தில் ஆரம்ப கட்டத்தில் சிங்கள பௌத்த பேரினவாத அரசு
எப்படி நமக்கான அங்க வாக்குரிமை மறுக்கப்பட்டு, வேலைவாய்ப்பு உரிமை மறுக்கப்பட்டு, காணி உரிமை பறிக்கப்பட்டு, சம உரிமை பறிக்கப்பட்டு, அந்த நாட்டின் தலைமை அமைச்சர் பதவிக்கு வர முடியாது தமிழர்கள் இரண்டாந்தர குடிமக்கள் என்று ஆக்கப்பட்டார்களோ, அதேபோல் ஒரு நிலை தமிழர் மண்ணிலும் இந்திய ஒன்றிய அரசுகளால் தமிழர்கள் என்றாலே இன்னைக்கு ஒரு எடுப்பார் கைப்பிள்ளைகள் போன்று ஒரு சூழல் இருக்கிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் இன்றைக்கு இந்திய அளவில் யுபிஎஸ்சி தேர்வுகளை தேர்ச்சி பெறுவதிலே பாரபட்சம் காட்டப்படுகிறது. அங்கு வடிகட்டப்படுகிறார்கள். அப்படியே தப்பித்தவறி வந்தால் அவர்களுக்கான சரியான பதவிகளும் சரியான கேடர்களும் தரப்படுவது இல்லை. அதுபோன்று நீதியரசர்களாக இன்றைக்கு யாரெல்லாம் நியமிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் எப்படி இன்றைக்கு எழுத வைக்கப்படுகிறது என்பதை நாம் அறிவோம். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஈழத்தில் எப்படி சிங்கள பௌத்த பேரினவாத அரசு ஆதிக்கம் செலுத்தியதோ அதனால் இந்த இந்திய ஒன்றிய அரசு ஆதிக்கம் செலுத்துகிறது, இந்தி ஆதிக்கம் செலுத்துகிறது. இன்றைக்கு இந்திக்காரர்களும் தமிழ்நாட்டு அரசு பகுதிகளிலும் தமிழ்நாட்டின் அனைத்து நிலப்பகுதிகளிலும் ஆதிக்கம் செலுத்த தொடங்கியிருக்கிறார்கள் என்பதையும் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பதிவாக செய்து ஒரு அற்புதமான, இது அற்புதம் என்று கூட நாம் சொல்ல முடியாது. காரணம், நம்முடைய வழிகளை, நம்முடைய வேதனைகளை, நமக்கு இழக்கப்பட்ட மாபெரும் அநீதியை, ஒரு கொடுமைகளை அத்தனையும் உள்ளடக்கி, உலகத்தில் இருந்த கொடுமைகளையும் உள்ளடக்கி, உலகத்தில் எந்தெந்த நாடு தன் இனத்தின் விடுதலைக்காக போராடியது, அந்த மக்களுக்கு எப்படி நீதி மறுக்கப்பட்டிருக்கிறது, எந்தெந்த மக்களுக்கு அந்த நீதி கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் மிக தெளிவாக தொகுத்து இந்த நூல் நம் கைகளில் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக முயற்சி எடுத்துக்கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இதற்கான பொருளாதார உதவியை முதற்கொண்டு இங்கு இருக்கிற சக தோழர்களோடு சேர்ந்து இப்படி ஒரு நூல் உலக தமிழர்களின் கைகளில் கிடைப்பதற்கு உறுதுணையாக இருந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும், அருமைத்தம்பி சிவந்தன் உள்ளிட்ட தோழர்களுக்கும், அவரோடு இந்த கூட்டு முயற்சியில் பங்களிப்பு செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றாண்ட நன்றியை கூறி உலக தமிழர்களின் தாகம் தமிழ் ஈழ தாயகம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.